ஈரோடு கிழக்கு தொகுதியில் அனல் பறந்த இடைத்தேர்தல் பிரச்சாரம் நிறைவு. மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பதற்றமான வாக்குச்சாவடிகளை வெப்காஸ்டிங் மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடு. ஈரோடு கிழக்கில் 238 வாக்குச்சாவடிகளிலும் சாமியானா பந்தல் அமைப்பு. வாக்குச்சாவடியை சுற்றி 200 மீட்டர் தூரம் அரசியல் கட்சியினர் வர தடை. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஈரோடு கிழக்கில் தேர்தல் பிரச்சாரம் செய்து வந்தவர்கள் வெளியேறினர். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை தொடர்ந்து ஏராளமான வாகனங்களில் புறப்பட்டுச் சென்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஹோட்டல்கள், லாட்ஜ்கள், திருமண மண்டபங்களில் போலீசார் சோதனை. வெளியாட்கள் தங்கியுள்ளனரா என்று ஒவ்வொரு இடமாகச் சென்று சோதனை. சோளிங்கர் அருகே மர்ம நபர்கள் ஏரி மதகுகளை திறந்து விட்டதால் விவசாய நிலங்களில் புகுந்த நீர். அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. ராஜஸ்தான் சுற்றுலா பயணிகள் தவறவிட்ட ₹50,000 ஏடிஎம் கார்டுகளை ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நேர்மையான ஆட்டோ டிரைவரை கட்டித் தழுவி அணைத்து பாராட்டு. திருப்பத்தூரில் உரிய பெர்மிட் இல்லாமல் இயக்கப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம். 2 ஆட்டோக்கள், 1 டிராக்டர் உள்ளிட்ட 6 வாகனங்களை பறிமுதல் செய்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அதிரடி நடவடிக்கை. 5,446 அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2A முதன்மை தேர்வுகள் முடிவடைந்தன. 186 மையங்களில் 55,000 பேர் தேர்வு எழுதினர். தமிழகத்தின் பல பகுதிகளில் தாமதமாக தொடங்கிய TNPSC தேர்வு. வினாத்தாள் கொடுக்காததால் சுமார் அரை மணி நேரம் செய்வதறியாது அமர்ந்திருந்த தேர்வர்கள். தமிழகத்தின் பல பகுதிகளில் TNPSC குரூப் 2 தேர்வில் குளறுபடி. பதிவெண்கள் மாறியிருந்ததால் வினா மற்றும் விடைத்தாள்களை திரும்ப பெற்று மீண்டும் வழங்கிய அதிகாரிகள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மையத்தில் குரூப் 2 தேர்வை புத்தகத்தை பார்த்தும் செல்போன் மூலம் விடைகளை தெரிந்தும் எழுதிய தேர்வர்கள். அப்பட்டமாக விதிமீறல்கள் நடைபெற்றதாக கூறி பெண் தேர்வர் கண்ணீர். அது கொண்டு வந்து கொடுக்கும்போது யாருமே இல்ல, எல்லாருமே வந்து மீட்டிங்க்கு போயிட்டாங்க. எல்லாரும் இப்ப வெளியில வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. க்வெஸ்சன் அவுட் ஆயிடுச்சு சார். இப்போ என்னோட க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறாங்க, ஆனா வந்து அதுல வேற ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, தப்பா எழுதியிருக்காங்க. அந்த இடத்த நான் அடிச்சுட்டு எப்படி சார் எழுத முடியும்? எனக்கு எழுதுறதுக்கு இடம் கிடையாது. அடிச்சதுக்கு எனக்கு நெகட்டிவ் மார்க் வேற மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாங்க என்ன சார் பண்ணுறது? எப்படி நீங்க கரெக்ஷன் போடுவீங்க எங்களுக்கு? ஏற்கனவே நிரப்பிய வினாத்தாளை கொடுத்து மீண்டும் எப்படி தேர்வு எழுவது என தேர்வர்கள் கதறல். விடைகளை அடித்துவிட்டு மீண்டும் எழுதுமாறு தேர்வு மைய பொறுப்பாளர் கூறியதால் மேலும் அதிர்ச்சி. நான் தான் உங்களுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த இஷ்யூஸ் வந்தாலும் ஐ ஆம் த ஆன்சரபிள் பர்சன். சோ யூ டோன்ட் கேர் அபவுட்.
தேர்வர்கள் புத்தகம் செல்போனை எடுத்துக்கொண்டு வந்து தேர்வு எழுதியதாக புகார். தேர்வர்கள் விடை குறித்து ஆலோசனை நடத்திவிட்டு வந்து எழுதியதாகவும் குற்றச்சாட்டு. குளறுபடிகளுடன் நடைபெறும் குரூப் 2 தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வினாத்தாள் வெளியாகிவிட்டதால் தேர்வர்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அடகு கடையில் போலி நகைகளை அடகு வைத்து ஏமாற்ற முயற்சி. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணை கைது செய்து விசாரணை. ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம். பத்தம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். நேபாளில் நடைபெற்ற பாரா த்ரோபாலில் தங்கப்பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பாராட்டு விழா. திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்துச் சென்று கௌரவிப்பு. திருப்பூர் அருகே அருந்ததியர் குடியிருப்பு மேல்நிலை தொட்டிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல எதிர்ப்பு. ஒரு தரப்பினர் மின் இணைப்பை துண்டித்ததால் வாக்குவாதம் முற்றி மோதல் ஏற்படும் சூழல். சென்னையில் ஆகாரம் என்ற பெயரில் தனியார் கல்வி நிறுவனத்தில் நடத்தப்பட்ட உணவு திருவிழா. மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு, கலை நிகழ்ச்சிகளுடன் சிறுதானிய உணவுகள் குறித்த விழிப்புணர்வு. சிங்கம்புணரி அருகே ஊர் மக்கள் ஒன்றிணைந்து 504 கிடாய் உட்பட சீர்வரிசை பொருட்களை வழங்கி அசத்தல். கோவை வால்பாறை அருகே சாலையில் நின்ற இரு யானைகளை பார்த்து பொதுமக்கள் அச்சம். யானைகளை கண்டு வாகன ஓட்டிகள் பீதியடைந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற 4 பள்ளிகளின் ஆண்டு விழா. டெல்லியில் கலாச்சார திருவிழாவை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. ட்ரம்ஸ் வாசித்து அசத்திய பிரதமரை கைத்தட்டி உற்சாகப்படுத்திய பார்வையாளர்கள். நாகாலாந்து மேகாலயாவில் நாளை ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. மார்ச் 2 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. வெளிநாட்டு வான்பரப்பில் முதன்முறையாக பறக்கவுள்ள தேஜாஸ் இலகு ரக போர் விமானங்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கும் போர் விமான ஒத்திகையில் பங்கேற்பு. கேரளாவில் களைகட்டிய மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய திருவிழா. வீல் சேரில் அமர்ந்தபடி பரதநாட்டியம் ஆடி உற்சாகம். லடாக் சாலையில் மலைப்போல் குவிந்திருக்கும் பனியை இரவு பகலாக அகற்றும் பணிகள் தீவிரம். அடுத்த மாத இறுதிக்குள் பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்ப்பு. இந்தியாவின் அண்டை நாடுகளான இலங்கை, பாகிஸ்தான், நேபாளத்திற்கு கடன்களை வாரி வழங்கும் சீனா. தனது நோக்கங்களை கட்டாயத்தின் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள சீனா பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என அமெரிக்கா கவலை. லண்டனில் விர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில் காட்சிப்படுத்தப்பட்ட ஓவியங்கள். பல்வேறு விதமான புதிய அனுபவங்களை உணர்ந்ததாக பார்வையாளர்கள் பிரமிப்பு. மலேசியாவில் 3 பிறகு களைகட்டிய சர்வதேச பட்டம் விடும் திருவிழா. 40 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு வடிவங்களில்
பட்டங்களை பறக்கவிட்டு அசத்தல். உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் கண்ணை நம்பாதே படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியீடு. ரெட்ஜெயின் மூவர்ஸ் நிறுவனம் ட்விட்டரில் அறிவிப்பு.